கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60:22 இருக்கிறது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கண் திறக்கப்பட்ட ஏசையா தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தர் அருளின தீர்க்க தரிசன வார்த்தை தான் இன்றைக்கு நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். எனவே இந்த நாளிலே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஒரு புதிய நிலைக்கு தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் மேன்மைக்கான ஏற்ற காலம் இதுவே. கிறிஸ்து இயேசு என்னும் மகிமையின் ஒளி உங்களிலே உதித்திருக்கிறபடியினால் நிச்சயமாய் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆயிரங்கள் என்று ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால், அந்த நிலையிலே தேவன் இன்றைக்கு உங்களை நடத்தும்படிக்கு விரும்புகிறார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுகிற தேவனாகவே இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பதிலேயே பிரியமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே நிச்சயமாய் நான் நம்புகிறேன், கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆயிரங்களாக பெருக பண்ணும் ஒரு நாளாய் இருக்கிறது. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆயிரங்கள் என்னும் காரியங்கள் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருந்தாலும் விசேஷமாய் 3 இடங்களை நாம் கவனிக்க நேரிடும். தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக உபாகமம் 1:11 கவனிக்கும் பொழுது அங்கே 1000 அதிகமான ஒரு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் பிதாக்களுக்கு தேவன் சொன்னபடியே உங்களை 1000 ஆசீர்வதிப்பாராக என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக எசேக்கியேல் 47:3-5 வரையுள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது பின்னும் 1000 முழங்களை அளந்தார் என்று சொல்லி ஒரு அனுபவத்திற்குள்ளே நடத்தப்படுகிற நிலை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து மூன்றாவதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15:14 கவனிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் அபிஷேகித்த சிம்சோன் ஒரு பாதையிலே நடத்தப்படுகிறான். அவன் லேகி வரைக்கும் வந்தபோது என்று எழுதியிருக்கிறது. லேகி என்றால் தௌசண்ட்ஸ் என்ற அர்த்தம், 1000 என்ற அர்த்தம். அந்த லேகி ஒரு அபிஷேகத்தின் ஒரு அனுபவமாக, ஒரு அபிஷேகத்தின் ஒரு நிலையாக இருக்கிறது. அங்கே வருகிறான், அவன் விசேஷித்த பலத்தை பெற்றுக் கொள்கிறான். ஆக இந்த 3 காரியங்கள் உபாகமம் 1:11 பார்க்கிறோம், எசேக்கியேல் 47:3-5 வரை உள்ள விஷயங்களை பார்க்கிறோம், நியாயாதிபதிகள் 15:14 பார்க்கிறோம். இந்த நாளிலும் அந்த சிம்சோனின் வாழ்க்கையில் இருந்து நான் ஒரு 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த லேகி மட்டும் அவன் கொண்டு வரப்பட்ட போது அவனுக்கு நேர்ந்த காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். காரணம், அவைகளை தீர்க்க தரிசனமாய் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு அறிவிக்க தேவன் விரும்புகிறார். அவனுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்ததோ அதை உங்கள் வாழ்க்கையிலே இந்நாட்களிலே நிகழ்த்தும்படிக்கு தேவன் விரும்புகிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவன் லேகி வரைக்கும் வந்தான் என்று எழுதியிருக்கிறதே, அவன் எப்படி வந்தான் என்று சொன்னால் அவன் கட்டுண்டவனாய் வந்தான். அந்த கட்டுக்களை சத்துருக்கள் கட்டி வைக்கவில்லை, அது அவனுடைய சம்மதத்தோட கூடி ஏற்பட்ட கட்டுக்கள். சொந்த ஜனத்தாலே கட்டப்பட்டு, சொந்த ஜனத்தாலே நெருக்கப்பட்டு, சொந்த ஜனத்தாலே கைகள் கட்டப்பட்டு, புயங்கள் கட்டப்பட்டவனாய் ஒப்புக் கொடுக்கப்படுகிறான். அவனை பட்சிப்பவர்களிடத்திலே அவன் ஒப்புக் கொடுக்கப்படுகிறான். ஆனால் கர்த்தரோ அவன் மேல் நினைவாயிருந்தபடியினால் அவன் மேல் பலமாயிறங்கினார் என்று எழுதியிருக்கிறது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை உங்களுக்கு உறவினர்களே அல்லது நண்பர்களே, உங்களுக்கு நேசமானவர்களே, உங்களை சில சூழ்நிலைக்கு ஒப்புக் கொடுக்கும் காரியங்களை நான் பார்க்கிறேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையிலும் பரிசுத்த தேவன் உங்கள் மேல் பலமாயிறங்கி அந்த சூழ்நிலையிலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு எழுதியிருக்கிறது, சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாய் ஆரவரித்தார்கள். கட்டப்பட்டிருக்கிற சிம்சோனை பார்த்து அவன் அடங்கிவிட்டான் என்று நினைத்து ஆரவரித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவர்கள் ஆரவரித்துக் கொண்டிருக்கிற பொழுதுதான் கர்த்தர் அவனை லேகி வரைக்கும் கொண்டு வந்தார். அந்த லேகியிலே அந்த 1000களுக்குள்ளே வந்து நின்ற பொழுது
மூன்று காரியங்கள் நடந்தது தேவனின் பிள்ளைகளே. அந்த மூன்று காரியங்களையும் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். அவைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே சம்பவிக்கப்படுவார். முதலாவதாக அவர் அங்கே வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்கினபடினால் அவன் மேல் இருந்த கட்டுக்கள் எல்லாம் அது அறுந்து போனது என்று எழுதியிருக்கிறது. கட்டுக்கள் அறுந்து போனது என்று எழுதியிருக்கிறது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஒருவேளை கட்டுக்கள் உங்கள் சம்மதத்தோட கூடியிருக்கிற கட்டுக்களாயிருக்கலாம், உங்கள் பலவீனத்து நிமித்தமாய் ஏற்பட்ட கட்டுகளாயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் முதலாவது ஒரு விடுதலை கூறுகிறார், அந்த கட்டுக்கள் அறுந்து போயின என்று எழுதியிருக்கிறது. அந்த கட்டுக்கள் அறுந்து போனதுதான் முதல் அற்புதம். எனவே லேகி வரைக்கும் கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார், தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி கொண்டு வருகிற தேவன் முதலாவது உங்கள் வாழ்க்கையை தீவிரமாய் செய்கிற முதல் காரியம் உங்கள் கட்டுக்களை எல்லாம் அவர் அறுந்து போக செய்கிறார். கட்டுக்கள் அறுந்து போன உடனே சம்பவித்த இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? ஆரவாரங்கள் அடங்கி போனது. யோசித்து பாருங்கள், அவன் கட்டுண்டவனாய் இருக்கிறான் என்பது நிமித்தமாக ஆரவரித்தவர்கள் இப்பொழுது அடங்கி போனார்கள். காரணம், அவர்களுக்கு தெரியும் அவனுடைய கட்டுக்கள் அவன் மேல் இல்லை என்று சொன்னால் அவன் கட்டு கடங்காதவனாய் இருப்பான். அந்த பலத்தை ஒருவராலும் அடக்கி போட முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்து இறங்குகிற பொழுது அல்லது உங்களுக்குள் இருந்து கிரியை செய்கிற பொழுது அந்த பலத்தை, அந்த வல்லமையை தேவ ஜனங்கள் அல்லது சத்துருக்கள் நிச்சயமாய் கண்டுகொள்ளும்படி கர்த்தர் செய்வார். தேவ ஜனங்களும் கண்டுகொள்வார்கள், பகைக்கிற ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள், சத்துருக்கள் அடங்கி போவார்கள். எனவே முதலாவதாக அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கு பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்கினபடினால் அந்த கட்டுக்கள் எல்லாம் அறுந்து போயின. எனவே அறுந்து போக வேண்டிய கட்டுக்கள் அறுந்து போகும், உங்களுக்கு விரோதமான ஆர்ப்பரிப்புகள் அடங்கி போகும். மாத்திரமல்ல, மூன்றாவதாக அற்பமான அந்த பச்சையான எலும்பு ஆச்சரியமான ஆயுதமாய் மாறிற்று. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை தீவிரமாய் நடத்தப் போகிறார், ஆயிரங்களுக்கு நடத்தப் போகிறார். காரணம், உங்களுடைய மேன்மைக்குரிய ஏற்ற காலம் வந்திருக்கிறது. இந்த நாட்களிலே அவர் அப்படியாய் உங்களை நடத்துகிறபடினால் முதலாவதாக அறுந்து போக வேண்டியவைகள் அறுந்து போகிறது, இரண்டாவது உங்களுக்கு விரோதமான ஆரவாரங்கள் எல்லாம் அடங்கி போகிறது, மூன்றாவதாக அற்பமானவைகள் எல்லாம் ஆச்சரியமான ஆயுதமாய் மாறுகிறது. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாகவே உங்களை பெருக பண்ணி, ஆயிரங்களாய் பெருக பண்ணி ஆசீர்வதிப்பாராக என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளஸ் யூ.